இனிய மாலை வணக்கம் மாணவர்களே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் இறைவனை வேண்டுகின்றேன் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் இன்றைய வகுப்பு முதல் வகுப்பு உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து இரநூற்றி பதினாறு மாணவர்களை என் தினமும் நீங்கள் அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து நீங்கள் படிக்கணும் சரிங்களா வாங்க இன்னைக்கு பாடத்திற்கு போவோம் மாணவர்களே நீங்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நீங்கள் எழுதுன தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கீங்க ஆசிரியருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இனி வரப்போகிற போகிற நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் வீட்டில் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நல்லபடியாக ஒழுக்கமான பசங்களாக இருக்கணும் சரிங்களா மாணவர்களே இன்று இன்றைய பாடம் என்னது உண்மையே உயர்வு உண்மையே உயர்வு வாங்க பாடத்திற்கு போகலாம் உண்மையே உயர்வுனா என்ன முதல்ல தலைப்புக்கு என்ன பொருள்னு பார்ப்போம் நம்ம எப்பவுமே வாழ்க்கையில உண்மையா இருந்தால் ஒரு உயர்வான இடத்திற்கு போக முடியும் சரிங்களா பொய் பேசக்கூடாது அடுத்தவங்களை ஏமாத்த கூடாது உண்மையா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு போகும் வாங்க இந்த கதையில் யாரோ ஒருத்தங்க உண்மையாக இருக்காங்க யாரோ ஒருத்தங்க பொய்யா இருக்காங்க யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா வாங்க பாடத்திற்கு போவோம் இங்க மாணவர்களே இது ஒரு கதை பாடல் பாடல்னால் தனியாக பாட்டு இருக்கும் இது கதை பாடல் சொல்கிறாங்க அப்போது இந்த பாட்டிலேயே ஒரு கதை ஒன்று ஒளிஞ்சிருக்கு அது என்ன கதைன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா உங்கள் எல்லாருக்கும் கதை பிடிக்குமா எனக்கு ரொம்ப கதை பிடிக்கும் உங்களுக்கும் கதை பிடிக்கும்ல வாங்க பாடத்துக்கு செல்வோம் இது ஒரு பாட்டு இந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு கதை இருக்குது மிஸ்ஸு பாட பாட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதில் அது ஒழு அதுக்குள்ளே இருக்கின்ற கதையை நீங்கள் கேட்டுகிட்டே பாட்டுலேயே ஒரு கதை இருக்குது அந்த கா கதையை நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க போகலாமா உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது ஒரு கழுதை இருக்கான் சரிங்களா கழுதை என்ன என்ன ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் டாங்கி இருக்குல்ல அந்த கழுதைக்கு ஒரு உப்பு மூட்டை உப்பு தெரியும்ல அந்த உப்பை ஒரு பெரிய துணியில மூட்டை மாதிரி கட்டி அந்த கழுதைக்கு மேலே வச்சுட்டாங்களே அது சுமந்து ஒன்று வந்தது ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது கழுதவுடைய முதுகலை என்ன இருக்கு உப்பு மூட்டை இருக்கு அந்த உப்பு மூட்டை எதில் விழுந்தது ஓடையில் விழுந்தது அந்த ஓடையின என்ன தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்ல அதுதான் ஓடைன்னு சொல்லுவாங்க அந்த ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை அந்த நீருக்குள்ள என்ன விழுந்துடுச்சு அந்த உப்பு மூட்டை விழுந்துடுச்சு உப்பு இப்போ தண்ணிக்குள்ளே போட்டா என்ன ஆகும் அப்படியே இருக்குமா கல் போல அப்படியே இருக்குமா கல் தண்ணிக்குள்ள போட்டா அப்படியே இருக்கும் ஆனா உப்பு கல்லுக்குள்ள போட்டால் அப்படியே இருக்குமா இல்லை கரைஞ்சிரும் அப்ப இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா உப்பு நீரில் கரைந்தது எடை குறைந்து போனது நனைந்த மூட்டை அத் அதனையை கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினர் என்ன பண்ணாரா அந்த நீருக்குள்ள அந்த உப்பு மூட்டை விழுந்துடுச்சுல்ல அந்த உப்பு மூட்டையை அதோடைய க கழுதையுடைய முதுகலை ஏற்றுனாங்களாம் அப்போ ஏத்துறப்ப எப்படி இருக்கோ இப்போ ஐம்பது கிலோ உப்பு இருக்குன்னா உப்பு மூட்டை இருக்குன்னா அது தண்ணிக்குள்ளே போகிறப்ப ஆகும் அதோடைய எடை கம்மியாகும் குறைஞ்சிரும் ஏன்னா தண்ணியில கரைஞ்சிடுச்சுல அதனால அதனுடைய எடை ஆயிடுச்சு ரொம்ப கம்மி ஆயிடுச்சான் அப்போ அப்போ அந்த கழுதை என்ன பண்ணும் ரொம்ப வயிற்றா இருக்கிறப்ப ஸ்லோவா நடந்து புகரிச்சான் இப்போ வயிற்று கம்மியான பிறகு ஜாலியாக ஓட ஆரம்பிச்சிருச்சா என்னது கழுதையும் குதிரையா குதிரையா இல்லை கழுத தானே ஆ வேகமாக ஓடினர் அந்த கழுதையுடைய உரிமையாளரை அந்த கழுதோடைய முதுகுல அந்த உப்பு மூட்டை ஏத்தின பிறகு உப்புடைய எடை குறைந்த பிறகு கழுதை என்ன நினச்சோம் ரொம்ப ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருச்சா ரொம்ப ஆகிடுச்சான் சரிங்களா அடுத்து வேகமாக ஓடினர் உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினர் ஓடைக்கரை வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும் இந்த கழுதை என்ன பண்ணுமா டெய்லியும் நாள்தோறும்னா என்னது டெய்லி இந்த உப்பு மூட்டையே அந்த ஓடை வரப்போ அந்த நீர் சரிங்களா அந்த ஓடை வரப்போ அந்த ஓடைக்குள்ள அந்த நீருக்குள்ள அந்த உப்பு மூட்டையை தள்ளிடுமா வேணும்னே அசைத்து தள்ளிடுமா அந்த கழுதை சரிங்களா அசைத்து தள்ளின பிறகு இதை டெய்லி பா இதே இப்படியே பண்ணிட்டு இருக்குன்ட்டு இந்த கழுதையுடைய உரிமையாளருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான் அப்போது இது வேணும்னு தான் பண்ணுதுன்ட்டு இந்த கழுதைக்கு என்ன பண்ணுமா பாடும் போகட்டணும் ஒண்ணு பண்ண போறாரு என்ன பண்றாருன்னு பாப்போமா எடையும் குறைந்து போய்விடும் கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும் அப்படின்னா என்ன அந்த அந்த ஓடை வரப்போ அந்த ஓடைக்குள்ள அந்த உப்பு மூட்டையை தள்ளி விட்ட பிறகு அதோடைய எடை கம்மியாயிடுமா கம்மியான பிறகு குறைந்த பிறகு அந்த கழுதையுடைய முதுகுல அது ஏத்தினவுன்னு கழுதுக்கு என்னது அதோடைய எடை குறைந்ததும் அதெல்லாம் ஈஸியா ஓட முடியல ரொம்ப ஹாப்பியா ஓடுவாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த கழுதை ஓடிக்கிட்டு இருக்குமா புரிந்து கொண்ட உரிமையாளர் உடைய உரிமையாளர் புரிந்து கொண்டாராம் பாடம் புகுட்ட எண்ணிரா ஆ இது வேணும்னே அசைத்து அந்த நீருக்குள்ளே நம்மளுடைய உப்பு மூட்டையெல்லாம் தள்ளிவிடுது அப்போ இதுக்கு என்ன பண்ணோம் பாடம் புகுட்டணும்னு யார் சொல்கிறாங்க கழுதையுடைய உரிமையாளர் அடுத்த நாளும் வந்தது நெக்ஸ்ட் டே வந்ததா பஞ்ச மூட்டை ஒன்றை கழுதை மீது ஏற்றினர் என்ன மூட்டையா முதல்ல என்ன மூட்டை ஏற்றுனாங்க கழுதையோட முதுகில் உப்பு மூட்டை இப்போ கழுதை வேணுன்னே தப்பு பண்ணுதுன்ட்டு என்ன மூட்டை ஏற்ற போகிறாங்க பஞ்சு மூட்டை பஞ்சு மூட்டை ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் அப்போ இன்னும் ஸ்பீடாக தானே போகும் கழுதை ஆமாம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் என்ன நடக்குன்னு பாப்போமா கழுதை மீது ஏற்றினர் ஓடை ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது அந்த பஞ்சு மூட்டையும் என்ன பண்ணிடுச்சா அந்த கழுதை அந்த ஓட வந்த பிறகு அசைத்த கீழே தள்ளியது பஞ்சுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுதா காட்டன் இருக்கும்ல காட்டன் பஞ்சு இருக்கும்ல அது ரொம்ப வயிற்று இல்லாமல் தானே இருக்கும் எடை ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம தூக்கிட்டு போகிறப்ப ரொம்ப இடை குறைவாக இருக்கும் ஆனால் அதை தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கிறப்போ என்ன ஆகும் அது ரொம்ப வய எடை அதிகமாயிடும் அது தெரியாத இந்த கழுதை என்ன பண்ணுதா அந்த நீர் அந்த ஓடை வந்த பிறகு அந்த பஞ்சு மூட்டையை நீருக்குள்ளே தள்ளி விட்டுச்சா எடை குறையும் என்று தான் உப்பு போல நினைத்தது கழுதை என்ன நினைத்ததா ஆ உப்பு போல் இதுவும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா எடை கம்மியாயிடும் அப்போ நம்ம முதுகில் எழுத்துறப்போ நம்ம ஜாலியாக ஓடிடலான்னு நினச்சதான் யாரு கழுதை நீரில் நினைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது என்ன ஆகிடுச்சா தண்ணிக்குள்ளே அந்த பஞ்சு விழுந்ததுனால அதோடைய எடை எப்படி ஆகிடுச்சான் குறைந்ததா இல்லை அதிகமானது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினர் உரிமையாளர் என்ன பண்ணாரா ஆ உனக்கு இதுதான் வேணும் ஏன்னா நீ நாள்தோறும் அந்த உப்பு மூட்டையை அசைத்து தண்ணியில் தள்ளுறல இதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாராம் கனத்த மூட்டை அழுத்தவே மூட்டை என்ன ஆகிடுச்சோம் ரொம்ப கனமாயிடுச்சோம் அது முதுகலுடைய கழுதையுடைய முதுகலை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது என்ன ஆயிடுச்சான் அச்சோன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் என்னது கழுதையா குதிரையா கழுதை உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் பார்த்தீங்களா நம்ம எப்போவுமே உண்மையாக இருந்தவனே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குமா உயர்வு தான் வரும் தாழ்வே வராது எய்த்து புழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே எயித்து பி பிழைக்கனா என்ன அடுத்தவங்களோட அடுத்தவங்களே ஏமாற்றி நம்ம வாழணும்னு நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே என்னது வெற்றியே இல்லையா வெற்றிக்கு ஆப்போசிட் என்ன தோல்விதானே அப்போ நீங்களாம் தோல்வி வேணும்னு நினைப்பீங்களா வெற்றி வேணும்னு நினைப்பீங்களா வெற்றி தான் அப்போ வெற்றி வேணும்னா என்ன பண்ணணும் உண்மையான உழைப்பு தான் உங்களுக்கு இப்போல்லாம் தேர்வெல்லாம் வருது எத்தனை பேரை நீங்கள் உண்மையை எழுதி ஆசிரியருக்கு அனுப்புனீங்கன்றது இந்த பாடம் நடத்தி இந்த பாடத்தை நீங்க நீங்கள் கேட்ட பிறகு உங்களுடைய மனசு சொல்லும் சரிங்களா உண்மையாக இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே உயர்வை தான் காண முடியும் பொய்யா இருந்தால் தாழ்வு தான் வரும் வெற்றி வேணும்னா உண்மை சரிங்களா உண்மையாக இருக்கணும் தோல்வி வேணும்னா பொய்யாக இருக்கணும் உங்களுக்கு உண்மை வேணுமா பொய் வேணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணுன்னா உண்மையாக இருக்கணும் சரிங்களா நம்ம இப்போ புத்தக பயிற்சியை வினாவிடையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி மாணவர்களே